ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முட்டையும் சேமியா வச்ச ஒரு புது விதமான டின்னர் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்கிலிருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே விரும்பி சமைப்பாங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க, நான் ரெண்டு பேக்கெட் அளவு சேமியா எடுத்துருக்கேங்க. அணில் சேமியா எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். மூணு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்திருக்கேங்க. அரைக்கப் அளவுக்கு பீன்ஸ் நறுக்கி எடுத்திருக்கேங்க. அரைக்கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க. இந்த ரெண்டு சேமியா, ரெண்டு பேக்கெட் சேமியாவுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 500 மில்லி. ஒரு பேக்கெட் எடுத்திங்கன்னா 250 மில்லி போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் பார்த்தீங்கன்னா நெய் போட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சேமியாவை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிவக்கணும் அப்படிங்கிறது இல்லை, லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். நம்ம வறுத்த சேமியாக தான் வாங்குவோம், இருந்தாலும் லைட்டாக வறுத்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இது வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கருகு விட்டுறக்கூடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மூணு முட்டையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொடிச்சு விட்டுக்கோங்க. பொடி பொடியாக பொடிச்சு எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப மைய வேணும்னு இல்லை. இப்போ வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு, ரொம்ப வேணும்னு இல்லை. இப்போ இந்த சமயத்தில் காய் சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். கேரட் பீன்ஸ் வந்து நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கட் பண்ணி போட்டேன். துருவியை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காய் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து முட்டையை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கலந்து விட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சேமியாவை கலந்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் 1/2 லிட்டர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். சேமியாவை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும், கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தோங்கன்னா இதுதான் வந்து தண்ணி அளவாக இருக்கும் நல்லா புலம் புலன்னு வரத்துக்கு. இது வந்து சிம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். இப்போ நான் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா புல புலன்னு வந்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ ரொம்ப கலர் வேணாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம்.
அவ்வளோதாங்க. நம்ம முட்டை சேமியா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டை சேமியா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டு காட்டலை, ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.